Hi students, வணக்கம். என்ன பார்க்க போறோம்? இயல் 3 பயிற்சி 3.18 ல 5ஆம் கணம். என்ன கொடுத்திருக்காங்க? பின்வரும் அணி சமன்பாடுகளில் இருந்து x, y மற்றும் z இன் மதிப்புகளை காண்க. சமன்பாடு கொடுத்திருக்காங்க, ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவேட் பண்ணுவோம். சம அணிகள்னால ஒத்த உறுப்புகளை சமப்படுத்துவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து 4, அடுத்து 3x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸுக்கு வேல்யூ இப்போ 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இசட்டுக்கு வேல்யூ 12. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு வேல்யூ 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 11. minus 10, so x 4, y minus 10, z 12, எழுதிருவோமா? x, y, z இன் மதிப்பு காண்கன்னு சொல்லிருக்காங்க. இது ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் கவனமாக எழுதணும். x ஒரு எலிமெண்ட், y minus z ஒரு எலிமெண்ட், z plus 3 வரும். இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை கூட்டணும். செகண்ட் x plus y is equal to 4, அடுத்து y minus z plus 4 is equal to 8, third z plus 3 is equal to 16. So இதிலிருந்து thirdலிருந்து z value கடச்சிரும். ஓகே, அடுத்து z value கடச்சிருச்சுனா secondுக்கு போயிருவோம். செகண்ட் என்ன? y minus z plus 4 is equal to 8. yக்கு கண்டுபிடிச்சிருவோம். z 10 கண்டுபிடிச்சிருக்கோம். எயிட் பிளஸ் 6 14. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு போயிட்டோம்னா எக்ஸ் கிடச்சிடும். அப்போ x is equal to minus 10. இப்போ சம்மோட ரிசல்ட்டு இதுதான் ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கணும்னா அது ரெண்டே ஆட் பண்ணால் 4 கிடைக்கிது, அதை ரெண்டே ஆட் பண்ணி 4 கூட்டினா 8 கிடைக்கிதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா?